ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங் விலாக். நம்ம இன்றைக்கி கொத்தமல்லி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி கொத்தமல்லி சாதம் குக்கர்லேயே தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பட்டை, 4 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, இது கூட வரமிளகாய், 1 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இது குயிக்காக வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள்ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ராஸ்மல் எல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு கொத்தமல்லி சாதம் வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் பார்க்காதவங்க பாருங்கள். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அது டிப்பிக்கலாக வேறு மெத்தடில் இருக்கும். ஸோ இது வேறு மெத்தடில் இருக்கும். இப்போது நான் வந்து கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம வந்து டைரெக்டாக இதில் ஆட் பண்ணிடுவோம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதை வந்து 1-3 மினிட்ஸ் வந்து அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணிட்டேன். நம்ம ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி ராஸ்மல் எல்லாம் போயிருச்சு. இப்போவே ஒரு நான்வெஜ் ஃப்ளேவரில் இருக்குது. கலரும் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான தண்ணியையும் ஆட் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். நான் லாஸ்ட் டைம் போட்ட கொத்தமல்லி சாதம் வீடியோவும் இந்த கொத்தமல்லி சாதம் வீடியோவும் டிப்பிக்கலாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். 3 விசில் விட்டுட்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரைஸ் சூப்பராக குக் ஆகி கலர் சூப்பராக இருக்குது. நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணவே இல்லை, அதோட நேச்சுரல் கலர் தான் வந்திருக்கு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சிம்பிள் குக்கிங் விலாக்கை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.